ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामय्यं ददाति स्वपदान्तिकं। वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सह गण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 रामा राम रामा हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। भक्तर अनेवरुक्कुम हरे कृष्णा वणक्कम। போன கிளாஸ் வர முடியல, அதோட டைம் கொடுத்துட்டு வர முடியாம இருந்ததுக்கு ரொம்ப வருத்தம், சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதைதான் நான் வந்து மேக்கப் பண்றதுக்காக தான் இன்னொரு கிளாஸ் கேட்டேன் மாதாஜி கிட்ட. அவங்களும் கருணையோட எனக்கு கிளாஸ் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிப்பா வம்சிப்பியா மாதாஜி. இப்ப நம்ம வந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பாத்துருந்தோம், சுருக்கமா இனிமே பாக்கலாம். நான்காவது அத்தியாயத்தினுடைய கண்ணோட்டம். என்னப்பா ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க? இல்ல, அது வேற யாருக்கோ போட்டிருக்காங்க. சரி, அதாவது கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் நிறுத்தணும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, புலன்களை திருப்திப்படுத்ததான் நாம காரியம் செய்யறோம் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டவங்க வந்து அப்படி புலன்களை மட்டும் திருப்திப்படுத்த முயற்சியில் ஈடுபடாதவன் யாரோ அவன் பண்டிதன் அப்படின்னு சொல்லிடுற. சரியா, நம்ம எல்லாம் யாருன்னா அந்த பண்டிதர் கேட்டகரியில வரமாட்டோம். புலன்களை திருப்திப்படுத்துறது, நம்மளுடைய புலன்களை, பகவானுடைய புலன்களைத்தான் நம்ம வந்து திருப்திப்படுத்த பாடுபடணும். பகவானுடைய தர்மங்களை நம்ம வந்து பகவான் விதித்த சட்டங்களை நிறைவேற்றதான் நம்ம பாடுபடணுமே தவிர, நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடாதவன், ஈடுபடாமல் இருப்பவன் தான் பண்டிதன்னு சொல்லப்படுகிறது. அதாவது அப்படிப்பட்ட பண்டிதன் கிருஷ்ணரே ஊமையாக சொல்றாரு. இது வந்து விளக்கம் கொடுக்கிற அந்த கருத்துரைதாரர் சொல்லல, கிருஷ்ணரே அவருடைய அந்த ஸ்லோகத்திலேயே இந்த விளக்கம் வருது. பக்குவமான அறிவு என்னும் நெருப்பில் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவன் ஆவான். அவன் யாரு? பண்டிதன். செயல்களின் விளைவுகள், நம்ம அதுல விளைவுகளை வந்து எதுல கொண்டு போடணுமா? பக்குவமான அறிவு. பக்குவமான அறிவு இருந்தால் செயல்களின் விளைவுகள் நம்ம வந்து அதனை அழித்து விடுவோம், அதற்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுதான். செயல்களின் விளைவுகள்ல எப்படி முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போம்? கிராஜுவலா அதற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் குறையுது அப்படின்னா நம்முடைய பக்குவம் முன்னேறுதுன்னு அர்த்தம். உடம்போட்டு நம்ம பக்குவம் ஆகி கொண்டே வருகிறோம் அப்படின்னா நம்ம செயல் விளைவுகளின் செயல்களின் விளைவுகளை சுட்டரிக்கிறோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. செயல்களின் விளைவுகளின் மீதான பற்றுதல் அப்படின்னா, ஒரு செயல் செய்யறோம், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய நன்மை நமக்கு எவ்வளவு தூரம் நன்மை தரப்போகிறது அப்படின்னு பற்றுதல், பற்றுதை தொடர்ந்து
எப்போதும் தன்னுள்ளேயே திருப்தி உற்று அப்ப அந்த அது வந்தா கிடைச்சா திருப்தி, இது கிடைச்சா திருப்தி, இது வந்த உடனே திருப்தி, இது முடிஞ்ச உடனே திருப்தி அப்படின்னால நம்ம நிறைய நெருக்கணும் இல்லையா. அப்படியெல்லாம் இல்லாமல் எப்போதும் திருப்தி உற்று, இதனால் 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 இல்லாம கண்டிஷனே இல்லாம எல்லா சமயத்திலும் திருப்தி உற்று சுதந்திரமாக அப்படிங்கறத வந்து இங்க தவறாக சுதந்திரமாக தான் போன தான் மனம் போன போக்கில்னு எடுத்துக்க கூடாது. சுதந்திரமானது அப்படின்னா எதர் எதன் மேலும், அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் இன்டிபெண்டன்ட் ரெண்டு வேர்டு இருக்கு. அதோட இன்டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஃப்ரீடம் கிடையாது, உடனடி ஃப்ரீடம்னு சொல்லிட முடியாது. இன்டிபெண்டன்ஸ் அப்படின்னா இப்ப எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும் அல்லது கார் ஓட்ட தெரியும்னு வச்சுக்கோங்களேன், I will not be dependent on somebody for my travel. என்னுடைய ஒரு வெளியில போகணும் வரணுங்கிறதுக்கு நான் ஒருவருடைய சார்ந்து இருக்க மாட்டேன், நானே போவேன், டிபெண்டா இருக்க மாட்டேன், அவங்க மேல சார்ந்து இருக்க மாட்டேன், நான் அவர்களை சாராமல் நானே போக முடியும். அதுதான் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்களே தவிர அது ஃப்ரீடம் கிடையாது. இதை நம்ம குழப்பிக்க கூடாது. தமிழ்ல வந்து சுதந்திரமாக அப்படின்னா எதனையும் சாராமல்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். சுதந்திரமாக அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இங்க வந்து சுதந்திரமாக அப்படின்னா தன்னுடைய சந்தோஷத்திற்காக பிறரை சார்ந்து இருக்காதவர்கள், தே ஆர் நாட் டிபெண்டன்ட், இன்டிபெண்டா இருக்காங்க, என்னுடைய சந்தோஷம் என்னுடைய சார்ந்தது மட்டுமே அப்படின்னு நினைக்கிறது. அப்போ எல்லா வித செயல்களும் இப்படி இருக்கிறவங்க எல்லா வித செயல்களும் செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க வந்து முற்றும் துறந்த முனிவர்கள் அல்ல, அப்படியே செயல்கள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பலன் நோக்கு செயல்களை செய்வதில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து ஆல்ரெடி பலனை துறந்தவர்கள், பலன் பலனில் கொண்ட பற்றி துறந்தவர்கள், அதனால பலன் நோக்கு செயல்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்டவன் மனம் அறிவு ஆகிய இவற்றின் கட்டுப்பாடு உள்ளவன் அப்படிங்கிறார். தனது எப்படி மனம் அறிவின் கட்டுப்பாடு அப்படின்னா என்ன, அறிவு வந்து கட்டுப்பட்டு இருக்கும், உங்களுக்கு வந்து சரியான அறிவுறுத்தல்களை சொல்லும் அந்த மனம், அதுதான் கட்டுப்பட்ட அறிவு, கட்டுப்பட்ட மனம் அப்படிங்கிறது. சோ அது அது என்ன பண்ணனா தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வை துறந்தவன் அப்படிங்கிறார். இப்படியாப்பட்டவன் யாரு, தன்னுடைய செயல் பலன் நோக்கு செயல்களை செய்வதில்லை, துறவு மனப்பான்மை கொண்டவன் எப்படி இருப்பான்னா சொத்து உரிமையா, அதாவது தன்னுடையது அப்படின்னு நினைக்கிறது. எதுவுமே தன்னுடைய ஒரு சின்ன பொருள் கூட தன்னுடைய நினைக்க, பெரிய சொத்தை தான் தன்னுடையதாக நினைக்கணுங்கிறது இல்ல, ஒரு சின்ன சின்ன பொருளை கூட என்னுடையது என்னுடையது நினைக்கிறது தான் இந்த உரிமை கொண்டாடும் மனம், பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது அவனுக்கு பாவங்களின் பாதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட உரிமை கொண்டாடாதவனுக்கு எந்த பாவங்களின் பாதிப்பே இல்லை, ஏன்னா செயல் விளைவுகள் அவனுக்கு பாதிப்பை கொடுக்க போறதில்லை. அப்ப தானாக வரும் லாபத்தில் மட்டும் திருப்தியுற்று, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு லாபம் எடுப்பதில்லை அவங்க, அதாவது ரொம்ப உழைச்சு இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா மெட்டீரியலாக தான் வேலை பார்த்தாகணும் இல்ல, தானாக வரும் லாபத்தில் திருப்தி உறுபவர்கள். இதை வந்து இந்த பிசினஸ் பீப்புள், அதாவது வியாபாரிகள் புரிந்து கொள்ளலாம். அதாவது ரொம்ப ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி தன்னுடைய லாபத்தை அனுபவிக்கணும், லாபத்தை ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லையா, தானாக வரும் லாபம், இயல்பாக அந்த தொழில என்ன லாபம் வரணுமோ அதை அனுபவிப்பவர்கள் அப்படின்னு. அப்புறம் பாருங்க அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இருமையிலிருந்து விடுபட்டு அப்படிங்கிறாங்க. இருமையிலிருந்து விடுபட்டுனா என்ன, இருமை தன்மைனா நீங்க படிச்சிருப்பீங்க எப்பவுமே, என்னது இன்பம் துன்பம், நன்மை தீமை, பிடித்தவன் பிடிக்காதவன், நண்பன் எதிரி அப்படிங்கிற இருமைத்தன்மை. ஒருவரை பார்க்கும் போது பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது பிடிக்கவில்லை அப்படின்ற இருமைத்தன்மையிலிருந்து விடுபட, பார்த்தா பிடிக்கவும் செய்துன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலைன்னும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு நடுநிலையான நிலைமை, அதுதான் வந்து இருமையிலிருந்து விடுபடுவது. இதுதான் பிரகலாதன் அது அதிகமாக சொல்றான். அதை கேட்டோன்னதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆட்சி பொறுப்புல அந்த அசுரர்கள் உடைய ஆசிரியன் ஆசான் அவனுக்கு என்ன சொல்றான், சிலரை எதிரிகளாகவும் சிலரை நண்பர்களாகவும் பார்க்கும்படி சொல்றான், இவங்களை எல்லாம் நட்பா வச்சுக்கோ, இவங்களை நட்பா வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். அது கேட்கும் போதே அவனுக்கு தாங்க முடியல, அது எப்படி இருமையில ஏன் போகணும், ஒரு சிலரை அப்படி இல்லையே பகவான் அப்படி இல்ல, ஒரு சிலரை நண்பராகவும் ஒரு சில எதிரியாகவும் அவர் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றான். நம்மளுடைய அன்பு பகவானுக்கு போகும் பொழுது இந்த இருமைத்தன்மை நம்மிடமிருந்து விலகும் அப்படிங்கிறது. சோ பொறாமையற்று, அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பொறாமையற்று அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முள் திருப்தியுற்று இருந்தால் அடுத்தவர்களை கண்டு நாம் பொறாமை கொள்ளலாம். பொறாமைனா என்ன, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியில் வளர்ச்சியை கண்டு பொறுத்து கொள்ளாமல் இருப்பது, அவற் அத அந்த வளர்ச்சியில்
நாம் பொறாமை, வளர்ச்சியை பொறாமை, அது பொறுத்துக்க முடியல நம்மளால, பொறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணம் தான் பொறாமை அப்படிங்கிறது. இந்த எண்ணம் பலருக்கும் நம்மளுக்கு வரலாம், நம்மளுக்கு உள் மனசுல நம்ம ஒத்துக்க மாட்டோம், ஆனா தோணும் ஒருத்தர் வந்து நல்லா பண்ணாங்க கொஞ்சம் பொறுக்காம இருக்கும், எப்படி அவங்க எப்படி எப்படி பண்ணலாம், அந்த பொறாமை, அந்த பொறாமை குணம் மற்ற அது ரொம்ப முக்கியமான குணம். அது நான் வேற ஒரு செஷன்ல நிறையவே அதை பத்தி சொல்லியிருக்கேன், அதோட இது நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான குணம், அது அற்று இருக்கணும். அப்புறம் வெற்றி தோல்வியில் பாதிப்படையாம, நான் வந்து நன்மை கிடைச்சா ஒரே குதூகலம், அது அது கிடைக்கல அந்த தோல்வி அடைஞ்சிட்டா ஒரே ரொம்ப தாழ்மையா ஃபீல் பண்றது. இப்படி இல்லாமல் இது இவற்றை இல்லாமல் இருப்பவன் செயல்களால் செயல்கள்லயே புகுந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கிறான், மெட்டீரியல் லைஃப்லதான் பௌதிக வாழ்க்கையில உழன்று கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு பாதிப்பே இல்லைங்கிறார். எப்படித்தான் அவன் பௌதிக வாழ்க்கையில இருந்தாலும் பாதிப்படைவதே இல்லை, சலனப்படுவதே இல்லை. அவனால் வந்து நம்ம அப்படி இருக்க முடியுமா, எல்லாத்தையுமே நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. சோ அந்த உன்னத அறிவை நம்ம அடைகிறோம், இந்த டைட்டிலுக்கு தகுந்ததை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப அந்த உன்னத அறிவை நாம் அடையும் பொழுது நமக்கு என்ன அது தொடர்பை தருகிறதுன்னு எப்பவுமே பார்க்கணும். சோ இந்த தொடர்புன்னு பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பாத்துக்கலாம், நம்ம எவ்வளவு தூரம் பாதிப்படைகிறோம் அப்படிங்கிறது. அதாவது பாதிப்பழையே அடையாமல் இருக்கிறது வந்து தெய்வத்தன்மை. அப்படி இல்லாவிட்டாலும் அந்த பாதிப்பு சிறிது நேரம் மட்டும் இருந்து விட்டு நம்மளை வந்து சகஜ நிலைமைக்கு ஒரு சிறு மணித்துளிகளுக்கு பின்னால் கொண்டு வந்திருந்தனா கூட பரவாயில்ல. சார் அதுக்காக ரொம்பவே வந்து எதிரினா அவ்வளவுதான், அவங்க செஞ்ச காரியம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க லைஃப் லாங் எதிரி அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மனம் மாறி சரி ஒரு நிமிஷம் அவங்க மேல தப்பா நினைக்கலாம் தவறா நினைக்கலாம் ஓகே அது மனித தன்மை. அதற்கப்புறம் நம்மளுடைய நல்ல எண்ணம் தோன்றி சரி இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பாதிப்படையாமல் இருப்பது. அதை வந்து வெளிப்படுத்தாமல் அது நம்ம நமக்குள்ளேயே அந்த பக்குவம் இருக்கும் பொழுது நாமே சரியாகி கொள்ளும் அந்த தன்மை. அப்புறம் ஜட உலக விஷயங்களில் முக்தி பெற்று, இப்படியாக ஜட உலகங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஜட உலக விஷயங்களில் முக்தி கொன்று முக்தி பெற்று பற்றே இல்லாமல் வாழ்கிறான் அப்படின்னா திவ்யனால் திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் உன்னதத்தில் கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த திவ்ய ஞான ஞானத்துல வந்து அவன் நிலை பெற்று இருக்கான், இதுதான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சோ அப்ப வந்து அவன் இந்த பௌதீக சூழல்ல வந்து மாட்டிக்க மாட்டான், சிக்க மாட்டான். அவனுக்கு வந்து இந்த திவ்ய ஞானம் ஞானம் புரிந்து விட்டது. திவ்ய ஞானம்னா என்ன, நாம் பகவானின் சேவகன், நம்முடைய தலையாய கடமை பகவானுக்கு தொண்டர்களாக இருப்பதுதான் அப்படிங்கிறது. நம்ம கடமையின் காரணமாக நம்ம பல பேருக்கும் தொண்டுகள் செய்யறோம், அதற்கும் அப்பாற்பட்டு அதற்கு சைட் பை சைடான்னு கூட சொல்லலாம். அது 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 நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்மளுடைய சேவையும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். நம்மளோட கடமை இருக்கு, அதுக்காக விட்டுட்டு வெறும் பகவத் தொண்டு மட்டும் செய்யின்னு பகவான் சொல்லல, அந்த கடமையை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனோடு இந்த திவ்ய ஞானமும் நம்மளுக்கு இருக்கணும், இதுலயே பற்றுக்கொண்டு விட்டு விடக்கூடாது, அதுவே இல்லாமல் அதுவும் இருக்கணும். சோ இப்படியாக திவ்ய ஞானத்துல ஒரு காலத்துல நம்ம நிலை பெற்று விடுகிறோம் இல்லையா, அப்ப வந்து உன்னதத்தில் கலந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறது அப்ப பிரம்மனை அடைய பிரம்மனே வழிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மன் அப்படிங்கிற பொருளுக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நம்ம சமஸ்கிருதத்துல நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். ஆன்மீகம் பரமம், ஆன்மீக உலகம் எப்படி வேணா சொல்றோம் பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு. கிருஷ்ண பக்தியில செய்யப்படும் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன அப்படிங்கிறது தான் இங்கே விளக்கப்படுகிறது. கிருஷ்ண பக்தியில் செய்யப்படும் செயல்கள் ஆன்மீக இலக்கைத்தான் நம்ம கொண்டு போய்விடும் அப்படின்றதுதான் இங்க விளக்கப்படுகிறது. அதாவது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை என்ன அப்படிங்கிறது இங்க பொருள் உரையில பிரபுபாதர் சொல்றார். 24வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஆத்மா கட்டுண்டு இருக்கிறது. ஏன் அது கட்டுண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க, கட்டுண்டதுன்னா ஒரு அப்படியே கண்டிஷன்டா அது பிடிபட்டு இருக்கு, அதுல இருந்து வெளிவர முடியாமல் கட்டுண்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா பௌதீக களங்கத்துல வந்து பந்தப்பட்டு விட்டது. அப்படியே இப்ப நீங்க ஒரு செயின்ல அப்படியே மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு பறவை ஒரு ஒரு வலையில சிக்கி கொண்டு விட்டது அப்படின்னா எப்படி கட்டுண்டு இருக்கு, அதனால அதுக்கு மேல பறக்க முடியாது, அதுக்குள்ளதான் சுத்திட்டே இருக்க முடியும். அந்த அந்த ஒரு ஒரு வலையில சிக்கிருச்சுன்னா அசையக்கூட முடியாது. கூண்டுல இருந்தாலாவது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு சுத்தும், வலையில சிக்கி கொண்டா அதற்கு மேல போகவே முடியாது. இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து கட்டுண்ட நிலைன்னு சொல்றாங்க, கட்டுப்பட்டு விட்டது இல்லையா அந்த கட்டுண்ட நிலை. இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா பௌதீக களங்கங்கள்,
பௌதிக கலங்கங்கள்னா என்ன, பௌதிகத்தை ஏன் எல்லாரும் கலங்கம் கலங்கம்னு சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி எழலாம். அதை வந்து ஒரே பதிலாக இப்ப நீங்க எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, பௌதிகத்துக்கு என்ன தன்மை இருக்கிறது, அழியும் தன்மை இருக்கிறது. அழிவற்றது கிடையாது, அதுவே நிரந்தரமற்றது, நிரந்தரமானது கிடையாது. அப்புறம் அதான் தற்காலிகமானது, அதர் வந்து இப்ப சில நாள் இருக்கும், அப்புறம் எப்படி மாறும் என்றே தெரியாது. அது போலதான் பௌதிகத்துக்கு. அப்புறம் முக்குணங்களுக்கு ஆட்படும், கண்டிப்பா ஒரே முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டது ஆன்மீகம். இது வந்து முக்குணங்கள்ல ஒன்றிலேயே நிக்குமா அப்படின்னா இல்ல, சத்வ அப்படி ரஜோகுணத்திலேயே நின்றுமா அப்படின்னா இல்ல, மாறும், தமோ குணத்துக்கும் மாறும், சத்வகுணத்துக்கும் மாறும். முக்குணங்களுக்கு ஆட்படும், அதுதான் பௌதிகம். அப்புறம் கர்ம பந்த சுழல்லையே சிக்கி கொண்டே இருக்கும். இப்ப வந்து நம்ம பௌதிகத்திலே களங்கம் அப்படின்னா என்ன, நம்ம பாவங்கள் சேரும், புண்ணியங்களும் சேரும், அது இல்லாமல் போகாது. நம்ம இப்ப அந்த பௌதிக பந்தம், அதனாலதான் இந்த ஆத்மா கட்டுண்டு இருக்கு, அதான். அப்புறம் ஸ்வரூபத்தை மறத்தல், அதுதான் மிக மிக முக்கியமானது. ஆத்மா வந்து ஏன் அதுக்குள்ள போய் கட்டுண்டு இருக்கு? இப்ப அதால ஒரு பறவை ஏன் வந்து ஒரு ஒரு வலைக்குள்ள சிக்கணும், வலை கிட்ட வந்துச்சு அதனால தானே சிக்கிச்சு. அந்த வலையையும் தாண்டி அது மேல பறந்துருந்துச்சுன்னா ஒரு வேடனால ஒரு லெவலுக்கு எல்லாம் வலை போட முடியும். அந்த பறவை அதற்கு மேல பறந்து விட்டதுனால் அந்த வேடன் எங்க வலை போட முடியும், அந்த வலைக்கு உட்பட்ட பறவைதான் வலையில மாட்டோம் இல்லையா. அந்த அதுதான், அது போலதான் இது. தன் ஸ்வரூபத்தை உணர்ந்திருந்தால் அந்த ஆன்மா ஏன் வந்து மாட்டுகிறது, கட்டுண்ட ஏன் கட்டுண்ட கட்டுப்படவே போகிறது ஆத்மா? ஆத்மா தன்னுடைய சுய ரூபத்தை மறந்து விட்டது. சுய ரூபம் என்ன, அதான் அந்த திவ்ய ஞானம் அப்படிங்கிறது. ஸ்வரூபம் என்ன, ஆத்மாவின் ஸ்வரூபம் பகவானின் ஒரு அங்கம் நாம். இப்ப அங்கம் வந்து முழுமைக்கு தானே வேலை செய்யணும், கை வந்து தானே வேலை செய்வேன்னு சொல்ல முடியாதுல்ல, அது தவறு, அது நோய். தானே வேலை செய்து கை அப்படின்னா அது நோய் இல்லையா. கை வந்து மனம் சொன்னபடிதான் வேலை செய்யும், இந்த உடலுக்காக தான் இந்த கை வேலை செய்யும், இந்த சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த வேலை செய்யும் இல்லையா. அந்த மாதிரி இந்த உடலுக்கு முழுமைக்கும் தேவையான ஒரு செயலை தான் செய்யணும். அது போல ஆன்மாங்கிறது பகவானின் ஒரு அங்கம். அந்த பரமாத்மாவுக்கு என்ன தேவையோ, பரமாத்மாவின் கட்டளை எதுவோ, அதற்காகத்தான் இந்த அங்கம் சேவை செய்ய வேண்டுமே தவிர தான் தோன்றியாக இந்த அங்கம் சேவை செய்யக்கூடாது. அதுதான் அந்த ஆத்மாவின் ஸ்வரூபம். இதையெல்லாம் மறந்திருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் இந்த தன்மைகள், இந்த களங்கங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் பௌதிகம் களங்கம் என்றே சொல்லப்படுகிறது. இல்லைன்னா இதுக்கு என்ன தவறே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நன்மைன்னு நினைச்சு நம்மளும் நினைச்சுக்கிறோம். இதுதான், இதனால்தான் ஆத்மா கட்டுண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அந்த ஜட சூழ்நிலையிலேயேதான், இந்த களங்கத்துக்குள்ளேயேதான் இருந்து இந்த ஆத்மா செயலாற்ற வேண்டி இருக்கிறது. வேற வழியே இல்லை இந்த ஆத்மாவுக்கு. இந்த உடலும் வேண்டி இருக்கிறது, இந்த ஜடத்தன்மை வேண்டி இருக்கிறது. இது இதிலிருந்து வெளிவர்றதுக்கு இந்த உடலை இந்த ஆன்மா பயன்படுத்தியாக வேண்டும். எதற்கு, ஆன்மீக சேவைக்கு, பக்தி தொண்டுக்கு. இந்த உடலை கொண்டுதான் இந்த ஆத்மா சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. இதை சேவை செய்துதான் வெளியேற வேண்டும். அதற்குண்டான வழிதான் கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்றாங்க. வெளியேறும் முறை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பட்டு விட்டு வெளியேறணும். எப்படி வெளியேறும், கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த வழிக்கு பெயர் தான் யஜ்யம். இந்த இந்த சாப்டர்ல யஜ்யம்ங்கிற வார்த்தை மிக முக்கியமாக கையாளப்படுது. அதனுடைய பல விளக்கங்களும் இதுல இருக்கு. இப்ப சொல்ல போறாங்க அந்த யஜ்யம் பத்தி. யஜ்யம் அப்படின்னா என்ன, யாகம். யாகம்னா ஒரு தீய முதல்ல போட்டு நடுவுல போட்டு முன்னாடி போட்டு தியாகம் அப்படின்னு சொல்லி பாருங்க. தியாகம் தான் அதோட மீனிங். எதை எதை நம்ம தியாகம் பண்றோமோ அதுதான் யாகம் அப்படின்னு ஒரு புரிதலா வச்சுக்கோங்க. கிருஷ்ணரின் திருப்திக்காக செய்யப்படுவது, நம்மளுடைய திருப்தியை தியாகம் செய்யும் பொழுது அது கிருஷ்ணருக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். கிருஷ்ணருக்கு மட்டுமே திருப்தி கொடுக்கக்கூடியதுதான் செய்யணும். அப்ப என்ன பண்றோம், நமக்கு திருப்தி கொடுக்க வேண்டிய செயல்களை தியாகம் செய்கிறோம். இப்ப ஒரு விரதமே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஒன்றை தியாகம் செய்கிறோம், எதை, நம்மளுடைய உணவை. நம்ம அப்புறம் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்றோம். அப்ப நம்மளுடைய சுகங்களை, நம்மளுடைய என்ன சொல்றது, ஓய்வு, இவற்றையெல்லாம் தியாகம் செய்கிறோம் இல்லையா. அதுதான் எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு சூழ்நிலை, இந்த ஆன்மீக இந்த பௌதிக சூழ்நிலைக்குள்ளேயே இருந்துதானே ஆத்மா வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு கிருஷ்ண பக்திக்காக நம்ம நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை
பௌதீகத்திலிருந்து ஆன்மீகமயமாகிறது அப்படின்னு சொல்றார். அதான் பிரம்ம ஜோதியுமே ஆன்மீகமயமானதுதான். அதுல மாயை புலன் உணர்ச்சியினால் மறைக்கப்படும் போது அந்த பிரம்ம ஜோதி அந்த ஆன்மீகம் என்பது பௌதீகமாகி விடுகிறது. அப்ப எப்ப வந்து ஆன்மீகம் பௌதீகமாகிறது, ஆன்மீகம் பௌதீகமாவது வந்து அந்த மாயைங்கிற திரை மறைக்கும் பொழுது. அதே போல பௌதீகம் எப்போது ஆன்மீகமாகிறது, அந்த கிருஷ்ணரின் திருப்திக்காக எந்த காரியமும் செய்யப்படும் பொழுது பௌதீகம் ஆன்மீகமாகிறது. இத வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மாயையில் உள்ள உணர்வை வந்து பிரம்மனிடம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளான பகவானிடம் திருப்புவதே கிருஷ்ண உணர்வு அப்படிங்கறத நம்ம ஒரு பேசிக் சிம்பிள் ட்ரூத்தா புரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க பல இடங்கள்ல கிருஷ்ண உணர்வுன்னா என்ன அப்படின்ற பல விளக்கங்கள் நம்ம பார்த்தோம்னா இதுதான். என்னது, மாயையை வந்து கிருஷ்ண பிரம்மனிடம் பரமாத்மாவிடம் பரமபுருஷ பகவானிடம் திருப்புவதுதான் கிருஷ்ண உணர்வு. அதுலயே வந்து முழுமையாக ஆழ்ந்திருத்தல் அப்படின்னா திரும்பிட்டா போதுமா அப்படின்னா முழுமையாக ஆழ்ந்திருக்கணும், அப்ப அது சமாதி அப்படின்னு படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவன் முதல் தரமான யோகி, பக்குவப்பட்ட யோகி எனப்படுகிறான். இதுதான் யஜ்யத்திற்காக சொல்லப்படுகிறது. யஜ்யத்திலேயே பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்க, கிருஷ்ண உணர்வு. அதைத்தான் வந்து அதுலேயே ஆழ்ந்திருப்பவன் சமாதி நிலையில் இருப்பான், அவனை பக்குவப்பட்ட யோகி அப்படின்னு சொல்றார். அதாவது யஜ்யம் அதாவது தேவர்களுக்காகவும் செய்யப்படுகிறது, பரபிரம்மன் அப்படின்னு அருவத்தன்மைக்காகவும் இரண்டு பேருக்காகவும் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அதுல பல வகை உண்டு. ஆனால் விஷ்ணுவை திருப்திப்படுவதற்காக மட்டுமே அனைத்தும் செய்யப்படும் அப்படின்னு சொல்றார். இவர்களுக்காக செய்யப்பட்டாலும் அதனுடைய யஜ்யபதி அப்படிங்கிறவர் விஷ்ணு தான். அல்டிமேட் அது யாருக்கு போகுது அந்த யஜ்யங்கள் அப்படின்னு பார்த்தா விஷ்ணுவுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யாகங்கள்ல இரண்டு பிரிவு இருக்கிறது. என்னென்ன அப்படின்னா, உலக சொத்துக்களை யாகம் செய்வது, உன்னத ஞானத்தை அடைவதை நோக்கி யாகம் செய்வது ஒன்று. அதாவது நம்மளுடைய உலகிய செல்வங்களை கொடுத்து இப்ப வந்து நம்ம சொல்றோம் கல்விச்சாலைகள் கட்டுவது, அப்புறம் வந்து மருத்துவமனைகள் கட்டுவது, அனாதை இல்லங்கள் கட்டுவது, முதியோர் இல்லங்கள் கட்டுவது, அதெல்லாம் நம்மளுடைய சொத்துக்களை தியாகம் செய்யறோம். அதற்காக வேறுவருடைய ஒருவருடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக இல்ல, அதுவும் தியாகம் தான், அதுவும் யாகத்தில் ஒன்றுதான். இன்னொன்று வந்து உன்னத ஞானத்தை அடைவதற்காக நாம் செய்வோம், அடைவதை நோக்கி நாம் செய்யும் சில விஷயங்கள் யாகம் எனப்படும். அதாவது கிருஷ்ண உணர்வின் திருப்திக்காக அந்த உலக சொத்துக்களை நம்ம தியாகம் செய்து, இப்ப பாருங்க உன்னத ஞானத்தை அடைவதை நோக்கி நாம் செய்யும் தியாகம்னா, நீங்க இப்ப எல்லாரும் செய்துகிட்டு இருக்க தியாகம் என்ன, உங்களுடைய நேரம், அதை தியாகம் செய்கிறீர்கள். எதற்காக, இந்த உன்னத ஞானத்தை கேட்பதற்காக. இது இப்படியா, இப்படிதான் நம்ம பிரிச்சு பாத்துக்கணும். நம்ம யாகம் செய்வது எதை நோக்கி, எதற்காக இந்த யாகத்தை செய்கிறோம், உன்னத ஞானத்தை அடைவதற்கா, இல்லை வந்து நம்மளுடைய உலக சொத்துக்கள் சிலவற்றை கொடுத்து வேறு ஒருவனின் நன்மைக்காக செய்கிறோமா அப்படின்னு நம்ம ரெண்டு விதமா நம்மளே வந்து பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று, இந்த அருவவாதிகள் செய்யும் அந்த யஜ்யம் இருக்கு இல்லையா, பரபிரம்மனே யஜ்யம்னு நினைச்சு செய்யறவங்க தங்களது தனித்தன்மையே யஜ்யத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருளாக நினைக்கின்றார்கள். எப்படின்னா அந்த பரபிரம்மன்ல போய் கலந்துடுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, யாரு, இந்த அருவவாதிகள் பரபிரம்மன்ல போய் கலந்து விடுகிறார்கள். அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை அந்த பரபிரம்மன்கிற யஜ்ய குண்டத்துல கொண்டு போய் தன்னை அழித்து கொண்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள், யாகம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் திருப்திக்காக சொத்துக்கள் மற்றும் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறான், அர்ஜுனன் அத்தகைய பக்தன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, யஜ்ய நெருப்பு எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அர்ப்பணிப்போர் யார் யார், அந்த அர்ப்பணிக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவருக்கும் பிரம்மச்சாரி அப்படின்றவனுக்கு வந்து எது யஜ்ய நெருப்பு அப்படின்னா மனக்கட்டுப்பாடு, அந்த நெருப்புல போட்டு அவன் என்னத்தை அழிப்பான் அப்படின்னா புலன்களை அழிப்பான். அப்புறம் கேட்கும் முறை, அதெல்லாம் போட்டு அழிச்சு அதுல ஒரு ரெகுலேட்டடா இருப்பான், சட்டத்திட்டங்களோட இருப்பான், மனம் போன போக்குல இருக்க மாட்டான், கட்டுப்பாடோட இருப்பான். சோ பிரம்மச்சாரிக்கு மனக்கட்டுப்பாடு என்னும் யஜ்ய நெருப்புல புலன்களை போட்டு அழிப்பான். அடுத்தது கிரகஸ்தன், அவனுக்கு எப்படி அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட ரெகுலேட்டடா இருக்கும் அவனுடைய புலனின்பம். அவனுக்கு புலனின்பம் அனுபவிக்க ஒரு
சாங்ஷன் இருக்கும், அதை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட விதத்துல அனுபவிப்பான், பற்றற்ற தன்மையுடன் அனுபவிப்பான். அதே பைத்தியக்காரதனமா இருக்க மாட்டான், பற்றோட இருக்க மாட்டான், பற்றற்ற தன்மையில இருப்பான். அதே யஜ்யம், அதுதான் யஜ்யம். சோ அவன் புலன்கள் அப்படிங்கிறது யஜ்ய நெருப்பு போல. அதுல இந்த வந்து போதை, அசைவம், அப்புறம் வேற என்ன என்ன உடல் சுகங்கள் இருக்கோ அத்தனையும் புலன் பொருட்களை கொண்டு அந்த புலன்கள்ல அவன் புலன்கள் என்னும் நெருப்பில போட்டு எரிச்சு கட்டுப்பாடுடைய வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்னு சொல்றான். அதாவது இன்னொன்னு சொல்றார் இயர் 27ல, தன்னுணர்வு அப்படிங்கிற உணர்வை அடைய வேண்டியவங்க. இப்ப மத்தவங்க பிரம்மச்சாரி கிரகஸ்தர் பார்த்தோம் எப்படின்னு, தன்னுணர்வை அடையக்கூடியவர்கள் அதாவது யோகிகள் ஞானிகள் அப்படின்னு பண்றவங்க மனம் புலன் அடக்குவதால் அதனை என்ன புலன் பிராணன் இயக்கங்களை அடக்கப்பட்ட மனம் என்னும் நெருப்பில் இடுகின்றனர் அப்படின்னு சொல்றார். அப்புறம் பதஞ்சலி யோக சூத்திரம் அதுதான் சொல்றது, பிரத்யாக்யாத்மா பராக்யாத்மான்னு அராத்மான்னு இரண்டு விதமா சொல்லுது. அதாவது பற்றுதலிலிருந்து விடுபட்ட ஆத்மா, பற்றுதல் கொண்ட ஆத்மா. அந்த பிரத்யாக்யாத்மாங்கிறது பற்றுதலில் இருந்து விடுபட்ட ஆத்மா, பராக்யாத்மா அப்படிங்கிறது பற்றுதல் கொண்ட ஆத்மா. சோ ஆத்மா பிராணனுக்குள் பின்னி உள்ளது. பிராணன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிராண வாயு, உடல்ல சுற்றி கொண்டிருக்கிற வாயு, அதுல வந்து பின்னி பிணைஞ்சி உள்ளது. அதை யோகத்தின் மூலம் அந்த பிராணனை தூய்மைப்படுத்துறது, அதுதான் வந்து அல்டிமேட் யோகமா? அப்ப பிராணாயாமம் பண்ணா போதுமா? அதுதான் அல்டிமேட்னா கிடையாது. பிராணாயாமம் பண்ணி அந்த ஆத்மாவை அது தூய்மைப்படுத்தாது. ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது பக்தி தொண்டு மட்டும்தான். ஆனால் அந்த ஆன்ம தூய்மைக்கு இந்த பிராணாயாமம் வழிவகுக்கும், சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இந்த பிராணன் அப்படிங்கிறது, பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து அந்த யோகத்தின் மூலமாக பிராணங்கள் எல்லாம் தூய்மை அடையும் போது இந்த ஆத்மாவுக்கு தூய்மை அடையக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த இது வந்து தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களை பற்றி சொல்லப்படுகிறது. அதுலதான் பொருளுரையில பிரபுபாதர் இந்த பதஞ்சலி யோகம் பற்றி சொல்லியிருக்கார். பாத்தீங்கன்னா 27வது ஸ்லோகத்துல, 28ல வந்தீங்கன்னா யஜ்யங்களில் நோக்கம் என்ன அப்படின்னா ஞான ஒழிக்கிறாங்க. யஜ்ய வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடும் விரதங்கள் இருத்தல், அப்புறம் உடைமைகளை தியாகம் செய்தல். இது முன்னாடியே பார்த்தோம் நம்ம இல்லையா, தன்னுடைய பௌதீக சொத்துக்களை தியாகம் செய்தல், அதுதான் வந்து உடைமைகளை துரத்தல். அது மாதிரி கடும் துவங்க தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி, வேதங்களை கற்றல், இதெல்லாம் அதாவது சமூக தொண்டுகளும் அதுல அடங்கும். அதாவது உணவு, உடை, கல்வி போன்றவற்றை கொடுத்தல், முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் போன்றவை செய்தல், இதெல்லாம் வந்து திரவியமய யஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் திரவியமய யஜ்யம், அதாவது தன்னுடைய செல்வத்தை அந்த யஜ்யத்திற்காக தன் சொத்துக்களை பயன்படுத்துவது திரவியமயம். திரவியம்னா லிக்விட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி திரவியமா தன்னுடைய சொத்துக்களை அதற்காக பயன்படுத்துவது. அப்புறம் அடுத்தது வந்து தபோமய யஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா தவம், தப்போ அப்படிங்கிற பேரே அதுதானே தவம். தவம்னா என்ன? விரதங்கள். அதுல வகைகள் என்ன? சாதுர்மசிய அப்படின்னு சொல்றான், சந்திராயண விரதங்கள், அது போன்ற விரதங்கள் நமக்கு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது, அது தபஸ்யம், அது மனக்கட்டுப்பாடை ஏற்படுத்துறோம். அந்த மாதிரி பதஞ்சலி யோகம், ஹத யோகம், அஷ்டாங்க யோகம், யாத்திரைகள் செல்லுதல், இதெல்லாம் யோக யஜ்ய வகைகள். பௌதீக உலகத்துல நாம் சில கட்டுப்பாடுகளை அடைவதற்காக, ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக இந்த யஜ்யங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோகங்கள் வந்து பக்குவம் அடைவதற்காக செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. வேத நூல்கள் கற்றல் கூட ஒரு வித யஜ்யமா? என்ன யஜ்யம்னா சுவாத்தியாய யஜ்யம், கல்வி அப்படிங்கிறதே ஒரு யஜ்யம். அதற்கு தன்னுடைய மூளையை தியாகம் பண்றாங்க, டயத்தை தியாகம் பண்றாங்க, எனர்ஜியை தியாகம் பண்றாங்க. சோ அதுவும் ஒரு யஜ்யம். எதை கற்றல்? வேத நூல்களை கற்றல் யஜ்யம், சுவாத்தியாய யஜ்யம். எதுனா உபனிஷத், வேதாந்த சூத்திரம், சாங்கிய தத்துவம் போன்ற பல வேதங்களை கற்றல் சுவாத்தியாய யஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேற்பட்டது அப்படின்னு பிரபுபாதர் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணர் மற்றும் தூய பக்தரின் கருணையினால் மட்டுமே கிட்டக்கூடிய யஜ்யம் இது. சரிங்களா, இது வந்து கிருஷ்ணர் மற்றும் தூய பக்தரின், இது முக்கியமான வார்த்தை. அதாவது
ஒரு கிருஷ்ண பக்தரின் கருணையால தான் உங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிட்ட முடியும். இல்ல நீங்க கிருஷ்ணர் கோயில் உங்க வீட்டுக்கிட்டே இருக்கலாம், உங்க வீட்லயே கூட கிருஷ்ணர் படங்கள் இருக்கலாம், கிருஷ்ணர் பகவத்கீதை இருக்கலாம், கிருஷ்ணர் புக் இருக்கலாம், பாகவதம் இருக்கலாம். ஆனா அவற்றை நீங்க படிக்கிறீர்களா, பக்தர் தூய பக்தரின் சங்கம் வரும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான ஒரு மதிப்பு உங்களுக்கு தெரியும். அதுல என்ன இருக்குங்கிறத அவர்கள் சொல்லிதான் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய பேர், நமக்கு எத்தனையோ பேர் கையில பகவத்கீதை இருந்திருக்கலாம், ஆனா அந்த தூய பக்தர்களின் சங்கத்தினால்தான் அதனுடைய ஒரு மதிப்பு தெரிந்து நாம் படிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம அதான் சொல்ற கிருஷ்ணர் மற்றும் தூய பக்தரின் கருணையினால் மட்டுமே கிருஷ்ண உணர்வு கிட்டும், கிருஷ்ண பக்தி கிட்டும், இல்லைன்னா சும்மா தானா வரவே வராது. இந்த பக்தர்களின் கருணை மிக மிக முக்கியமானது. அடுத்தது 29 பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, மூச்சு கட்டுப்பாடு, அதெல்லாம் பத்தி சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் வந்து ஆன்மீக உயர்வுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அது போல உணவு கட்டுப்பாடு வந்து புலனடக்கத்துக்கு உதவும். நம்ம வந்து கண்டபடி சாப்பிட்டிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தூக்கம் வந்துடும், புலன்கள் வந்து நினைச்சபடி நடக்கும், தான் போனபடி தன் மனப்போ புலன் போன போக்குல நடந்து கொள்ளும். ஆனா அதுல கட்டுப்பாடு இருந்ததுன்னா வந்து உணவு கட்டுப்பாடு இருந்தால் புலன் கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அனைத்து யாகங்களின் நோக்கம் என்ன அப்படின்னு 30 சொல்லியிருக்காங்க. இவற்றில் புலனடக்கம் தான். அனைத்து யாகங்களும் செய்வதுல என்ன நம்மளோட அல்டிமேட்டா என்ன விரும்புகிறோம் அப்படின்னா புலனடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. புலனடக்கம் இல்லையே ஆன்மீக வளர்ச்சியோ கிருஷ்ண உணர்வோ பெற வாய்ப்பில்லை. சோ புலனடக்கம் தான் முக்கியம். எப்படிதான் பார்த்தாலும், அதாவது புலனடக்கம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு உந்துதல் ஏற்படுத்துகிறது ஒரு காரியம், அதை பார்த்து நம்ம வந்து டெம்ட் ஆறோம், நம்ம வந்து கவரப்படுகிறோம், உண்டல அதற்கு போயிடுறோமா இல்ல நம்ம நம்மளை கட்டுப்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது தான் புலனடக்கம். என்னென்ன பல ஆசைகள் வரலாம், அது அதுல இருந்து நம்ம விட்டு கொடுத்துடுறோமா, ஆசை நம்மளை ஆட்கொள்கிறதா இல்லை ஆசையை நாம் ஆட்கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் புலனடக்கமே. அந்த ஆசையை நம்ம ஆட்கொண்டு விட்டோம், நாம் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புலன் அடக்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம். யாகங்கள் இந்த விதமான யாகங்கள் சொல்றாங்க இல்லையா, பலருக்கும் சுவாத்தியாய யாகனம், வேத நூல்கள் படிப்பது, இந்த மாதிரி யஜ்ஞங்கள் பல வகைகள் சொன்னார். இவை இல்லாமல் இந்த பௌதீக வாழ்க்கையிலேயே இன்பம் இல்லைன்னா இது இந்த மறுமை அப்படின்னு சொல்லப்படுகிற ஆன்மீக வாழ்க்கை, அடுத்த மறு வாழ்க்கை, இந்த உயிர் சென்ற பின் என்ன வாழ்க்கை வாழ போறோமோ அதுல என்ன நன்மை கிட்ட போகிறது அப்படின்னு சொல்றார். இந்த வாழ்க்கையிலேயே நன்மை இல்லைன்னா அடுத்த வாழ்க்கையில என்ன கிட்டும் அப்படின்னு சொல்றார். பௌதிக வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே தீர்வு. இப்ப யாரு ரொம்ப பிரச்சனை குடும்பத்துல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் யோசிக்கிறோம், எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் அவற்றை வந்து நம்ம கிருஷ்ண உணர்வை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை வாழ்வதால் மட்டுமே அதற்கு தீர்வு காண முடியும். வேற எல்லா தீர்வுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தற்காலிகமான ஒரு தீர்வாகத்தான் இருக்கும். இப்ப ஒருவர் மனது வந்து ரொம்ப பாதிப்படைந்திருக்கிறது, அதற்கு நம்ம பௌதிகமாக ஒரு தீர்வு கண்டு விட்டோம், இதை கொடுத்தா அவங்க திருப்தி அடைவாங்கன்னு சொல்லி நம்ம பணம் கொடுக்குறோமோ ஏதோ கொடுக்குறோம், ஆனா மறுபடியும் அவர்கள் மனம் மாறி அதே ஒரு சண்டைக்கு நிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். ஆனா அவர்களுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுக்கும் பொழுது மனமாற்றம் ஏற்படும். அந்த மனமாற்றம் நிலையானதாக இருக்கும். பௌதிகமாக ஒரு சொல்யூஷன் நம்ம ஒருவருக்கு கொடுக்கிறோம்னா அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வாகத்தான் இருக்கும், சரிங்களா? அதுதான் சொல்லப்படுகிறது. அடுத்தது 32 யாகங்கள் எல்லாவற்றிற்குமே இறுதி இலக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. இதை உணர்வதே முக்தியை கொடுக்கும், இது உணர்ந்தாலே முக்தியை கொடுக்குமா. யாகங்கள் அனைத்தும் இறுதியாக எங்கு சென்றடைய போகிறதுனா கிருஷ்ண உணர்வில் தான், கிருஷ்ண பக்தியில் தான் அப்படின்னு உணர்வதே நமக்கு முக்தியை கொடுக்கும் சொல்ற. நம்ம அடைஞ்சிட்டோமாங்கிறது இல்ல, அது உணர்ந்தாலே போதும், அதுதான் ஞானம், அதுதானே உன்னத அறிவு. அந்த அறிவை பெற்றுவிட்டாலே முக்தி பெற்றதாக அர்த்தம். அதாவது யாகம் என்றால் தியாகம், பௌதீக நிலையில இருந்துதான் அத்தனை யாகங்களுமே செய்ய வேண்டி இருக்கிறது. பொருட்களை தியாகம் செய்வது அதை விட சிறந்தது ஞான யாகம், ஞானத்தை அடைவதற்காக செய்யப்படும் யாகம் அப்படின்னு இந்த 33 ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்த ஞானத்தை அடைவது எப்படின்னு 34 சொல்றார். தத்வித்தி பிரதிபாவத்தேன பிரதி பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினக. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதாவது இந்த ஞானத்தை
புரிந்து கொள்ள முயற்சி செய்ய அர்ஜுனா அப்படின்னு சொல்ற. பிரணிபாதேன, எப்படி எப்படி ஆன்மீக ஞானத்தை அறிவது? ஞானத்தை அறி, ஞானத்தை அறி, உன்னத அறிவை அறின்னு சொல்லிட்டே இருக்காங்களே, எப்படி அறிவது? எப்படியோ எதையோ படிச்சு எங்கேயோ கிளாஸ்ல உட்காந்து கேட்டு பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி இல்ல. எப்படி பண்ணணும்? பிரணிபாதேன, ஆன்மீக குருவை அணுகி. இதுதான் இதுல முக்கியமான ஸ்லோகம், 34வது ஸ்லோகம். ஆன்மீக குருவை அணுகி அப்படிங்கிறது, பரிப்பிரஷ்னேன, அவர்கிட்டயும் எப்படி இருக்கணும்? அடக்கமாக வினாக்களை கேட்டுதான், கேள்விகளை கேட்டு கேட்டுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா கேட்கும் பொழுது கேட்பதற்கான இரண்டு தகுதிகள், அதுல ஒன்று அடக்கம், பணிவு, பணிவாக இருந்து அந்த கேள்விகளை கேட்க வேண்டும். இன்னொன்று வந்து அவர்களுக்கு சேவை செய்ய, அதுதான் சேவை செய்தல். சேவையா? சேவை செய்தால் உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானின தத்வதர்ஷினக. அதாவது அப்படி உனக்கு ஞானத்தை உபதேசிப்பவர் தன்னை உணர்ந்தோர், உண்மையை கண்டோர், அப்படியாப்பட்டவராக இருப்பார். அவரிடம் சென்று நீ ஞானத்தை கேட்டறிய வேண்டும்னு சொல்றார். இது நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். குரு சிஷ்யர் தொடர்பு, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பாடத்துல கூட பார்த்தோம், எப்படி வந்து ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் அணுக வேண்டும், கேள்விகளை கேட்க வேண்டும். கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர் தான் குரு. ஆனால் அவரிடம் எப்படி கேட்க வேண்டும்? அப்படியே திமரா உட்காந்து கேட்கலாமா, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற பத்துக்காகவா கேட்கிறோம்? எனக்கு தெரியாது, இது எப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம குரல்லையும் சரி, நம்மளுடைய மனதிலும் சரி, நம்ம முழுமையாக ஒரு பணிவு வரலன்னா அந்த கேள்விக்கு வந்து அர்த்தமே இல்லை, அர்த்தம் கிடைக்க போறதும் இல்லை. மனதில் ஒரு பணிவு வரணும், அது ரொம்ப முக்கியம். குருவை அணுகுவதற்கு அது இல்லாம அவரை டெஸ்ட் பண்ற மாதிரி கேட்க கூடாது, சரிங்களா? அதான் அடுத்தது, இத்தகைய ஞானம் என்ன கொடுக்கும்? இப்படியாப்பட்ட குருவிடம் சென்று நாம் அடைந்த ஞானம் எதை கொடுக்கும்னா, சஞ்சலம், குழப்பம் இதை கொடுக்கவே கொடுக்காது, இதை அறவே ஒழிக்கும். மறுபடி மயக்கமே தராது, குழப்பமே வராது, சந்தேகமே வராது, அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை கொடுக்கும். சோ பகவானின் பாகம் அனைவரும் என்று புரிதல் தரும். அதுதான் என்ன, பகவானின் பாகம் என்று புரிதல் தான் என்ன, திவ்ய ஞானம் சொன்னோம் இல்லையா. திவ்ய ஞானம், உன்னத ஞானம் அப்படிங்கிறது என்ன? உன்னத அறிவுங்கிறது, நாம் அனைவரும் பகவானின் அங்கம்ங்கிறது, அதை தருமா இப்படிப்பட்ட குருவிடம் அணுகும் பொழுது. அப்புறம் இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான, அடுத்த ரெண்டுமே வந்து ரெண்டு பியூட்டிஃபுல் அனலாகி, கடல் நெருப்பு அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. கடலாக இந்த இதை சொல்றாரு உவமை என்னன்னா, பாவிகளில் பாவி என்று துன்பக் கடலில் சிக்கி தத்தளித்தாலும் உன்னத அறிவு என்னும் ஞானம் அப்படிங்கிற படகை கொண்டு கடந்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாவிகளில் பாவினான்ற, நம்ம அப்படி ஒரு பாவங்கள் செய்து இந்த பௌதீக கடல்ல வந்து விழுந்திருந்தாலும் இந்த அப்படியே தத்தளிக்கிறோம். ஏன்னா பாவங்கள் செய்துட்டோம், கஷ்டங்கள்லயே உழன்று கொண்டு இருக்கிறோம். இப்படி சொல்பவர்களைத்தான் நாம் டே இன் அண்ட் டே அவுட் தினந்தோறும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். துன்பம் வராதவர்களே இல்லை, துன்பத்தை பற்றி பேசாதவர்களும் இல்லை இல்லையா. தனக்கு வரும் துன்பங்களை பற்றி பேசாமல் யாராவது இருப்பாங்களா? பேசிட்டேமும் இருப்பாங்க. துன்பம் வரா, பேசாதவர்களுக்கு துன்பம் வரலைன்னு அர்த்தம் கிடையாது, அனைவருக்குமே துன்பம் இருக்கிறது. சோ இது பௌதீக வாழ்க்கை என்பது துன்ப கடல். இந்த உன்னத அறிவு இருக்கு இல்லையா, தான் பகவானின் அங்கம் அப்படிங்கிற அறிவு, அதுதான் ஒரு படகு இந்த துன்பக் கடலை கடப்பதற்கு அப்படின்னு சொல்றார். அடுத்தது, கொழுந்து விட்டெறியும் நெருப்பு, இந்த ஞான நெருப்பு. ஞானம்ங்கிறது படகாக இருந்தது, இந்த கடல்ங்கிறது துன்பமாக இருக்கும் பொழுது அதுல உன்னத அறிவுங்கிற படகு நம்மளை வெளியேற்றியது. இன்னொன்று, இந்த உன்னத நெருப்புங்கிறது, உன்னத ஞானம்ங்கிறது நெருப்பாக இருக்கும் பொழுது பாவங்கள் எப்படி வந்து இடப்படும், ஒவ்வொரு விறகு, ஒவ்வொரு விறகையும் உள்ள போட்டா, பிராட்டிய உள்ள போட்டா எப்படி நெருப்பு அத்தனையும் அழிச்சு விடும், அது போல பாவங்கள், புண்ணியங்கள், அந்த செயல்களின் விளைவுகள் அப்படின்னு சொல்ற பாவ புண்ணியங்கள் அத்தனையுமே இந்த ஞானம் என்னும் நெருப்பு சாம்பலாம். நமக்குள்ள எரியும் இந்த ஞானம் என்னும் நெருப்பு பாவ விளைவுகளை அழித்து விடும் அப்படின்னு சொல்ற பியூட்டிஃபுல். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பாவ விளைவுகள் நம்மளை தொடர்ந்து வரவே வராது. அதற்கு இந்த உன்னத ஞானமாகிய இந்த நெருப்பை நம் மனதில் எப்போதுமே எரிய விட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அடுத்தது, யோகங்களின் முற்றிய பழம் இந்த உன்னத ஞானம்.
பல அதாவது அதோட ரைப்பன்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய இறுதி பலன் என்ன, யோகங்களுக்கெல்லாம் பலன் என்ன, இந்த உன்னத அறிவை பெறுவதுதான், அடைவதுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக இந்த பழத்தை அடைந்தவன், இந்த உன்னத அறிவை அடைந்தவன் அமைதியை ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அவனுக்குதான் உண்மையான ஆனந்தம், வேறு எந்த ஆனந்தமும் நிலையானதல்ல. அதான் புலனை அடக்கியவன் ஞானத்திற்காக, புலன்களை வந்து வேற எதற்காகவும் உண்மைப்பில்லை. இப்ப ஹிரண்யகசிபு வந்து பெரிய தபஸ்வி தான், தபஸ் இருந்தான், ஆனால் அவன் கேட்டது என்ன, ராஜ்யம் கேட்டான், எல்லாம் கேட்டான், சுகபோகங்கள், நான் சாகா வரம் கொடு அப்படின்னு தவறான விஷயங்களுக்காக தவம் இருந்தான். ஆனால் ஞானம் அடைவதற்காக, ஞானத்தை அடைவதற்காக புலனை அடக்கி நம்ம ஆழ்கிறோம் என்றால் அவனே வந்து ஞானத்தை பெரும் தகுதியையும் அடைகிறான். நான் ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக புலன் அடக்கிறான் பாருங்க. அவன் புலனை அடக்கும் பொழுதே அவனுக்கு அந்த ஞானத்தை அறிவதற்கான தகுதி வந்துவிடுகிறது. அதுதான் வந்து தகுதி. முக்கியமாக குருவிடம் அறிவதற்கு என்ன தகுதின்னு நம்ம பார்த்தோம், குரு கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்பதற்கே பணிவு வேண்டும், அது ஒரு முக்கியமான தகுதின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த பக்குவம், இந்த புலனை அடக்குதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பொறுமை வேண்டும், அதுவே புலன் அடக்கம் தானே. அந்த பொறுமை இல்லைன்னா ஒரு இடத்துல நின்னு அமைதியாக இருந்ததை கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்காம பொறுமை இல்லாம இருந்தோம்னா அது புலன் அடக்கம் தானே. சேர்த்தி அங்க வந்து கோபம் வருகிறது, வேற ஒன்று மேல ஆசை வந்து விடுகிறது, ஞானத்தை அடைவதில ஆசை இல்லை அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் புலன் இல்லாத தன்மை தானே, புலன் அடக்கம் இல்லாத தன்மை தானே. சோ அந்த புலன் அடக்கம் இருந்தால்தான் ஞானத்தையே பெற முடியும். ஞானத்தை அடைவதற்கான தகுதி உங்களுக்கு புலனடக்கத்தின் மூலமாக தான் வருகிறது அப்படின்னு. அதுல முதல் வந்து நம்ம அதிகமாக பேசுவதை நிறுத்தி வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம், சொல் அடக்கம், நிறைய அடக்கம் இந்த புலன் அடக்கத்துல எல்லா அடக்கமும் அடங்கும், அதெல்லாம் வேணும். அதெல்லாம் தான் எதற்கு தகுதி, இந்த திவ்ய ஞானத்தை உன்னத அறிவை பெறுவதற்கான தகுதி. இது 39 நம்ம வந்துட்டோம், முடிக்க போறோம். இப்படிப்பட்ட புலனடக்கம் இருந்தா ஆன்மீக அமைதி கிட்டும் பாருங்க. எல்லாருமே எதற்காக ஆன்மீகத்துக்கு வர்றீங்க, எதுக்காக பகவத்கீதை கிளாஸ் வர்றீங்க, ஒரு அமைதியை தேடித்தானே வர்றீங்க. அந்த அமைதி அந்த ஒரு மணி நேரம் மட்டும் இருந்தா போதுமா நம்மளுக்கு, அதனையும் தொடர்ந்து அதை கேட்பதனால் அதை நம்ம ஒரு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கொண்டே வந்தால் வாழ்க்கை முழுவதுமே அமைதியாக இருக்குமே. அது போலதான். சோ ஆனால் இப்படி சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்று முட்டாள் இருப்பாங்க பாருங்க. அடுத்த 2 ஸ்லோகத்துல இதை பத்தி தான் சொல்றாரு, இந்த சந்தேகப்படும் நபர்களை பத்தி தான் பகவான் சொல்றார். அவர்களுக்கு வந்து நம்பிக்கையற்ற முட்டாள்களுக்கு வந்து இறை உணர்வு வருவதே இல்லை அப்படிங்கிறார். அவன் கண்டிப்பாக வீழ்ச்சி அடைகிறான். பகவான் நம்பிக்கை இல்லாதவன் அவன் வந்து இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இன்பமே அடைவதில்லைன்னு சொல்றான். அப்புறம் சந்தேகம் உன்னத ஞானத்தால் நீக்கப்படும் போது, அதாவது எப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது அது வந்து உன்னத ஞானம் கொண்டு நீக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா பகவத்கீதையின் விஷயங்களை படிப்பதனால் நம்மளுக்கு வந்து இந்த சந்தேகங்கள் விலகுகிறது, கேள்விகள் விலகுகிறது. அப்ப அப்படிப்பட்டவன் அப்படியே கேள்விகள் விலகி விலகி சந்தேகங்கள் போய் போய் தெளிவு பெறும் பொழுது தன்னில் நிலை பெறுகிறான். அப்ப கர்ம பந்தம் அந்த விளைவிலிருந்தெல்லாம் விடுபட்டு விடுகிறான், பந்தத்திலிருந்து அப்படின்னு சொல்றான். அதாவது ஞானம், இங்க வந்து ஞானம் ஒரு ஆயுதமாக சொல்லப்படுகிறது. இப்ப எப்படி ஞானம்ங்கிறது நெருப்பாக இருந்தது, அதுல பாவ விளைவுகள் வந்து எரிந்து விடுகிறதுன்னு சொன்னாரு, அது போல ஞானம் என்னும் இந்த ஆயுதம் அறியாமை ஐயம் அறியாமை அப்படியே க்வெஸ்சன் மார்க்ஸ் அப்படியே க்வெஸ்சன் மார்க்கா வருதுன்னு வச்சுக்கோங்க மைண்ட்ல. இந்த ஞானம்ங்கிறது வந்து அதை ஒரு ஆயுதம், ஞானம் என்னும் ஆயுதம் அத்தனையும் அழிச்சு விடுமா. அதான் யோக கவசம் பூண்டு பரதகுல தோண்டலே எழுந்து போர் புரிவாயாக அப்படின்னு சொல்ற. இந்த யோகத்தை வந்து கவசமாக நீ பூண்டு கொண்டு அதை போய் நீ இப்ப வந்து எழுந்து போர் புரி அப்படின்னு சொல்ற, சந்தேகமே கொள்ளாதே அப்படின்னு சொல்ற. அறியாமை ஐயங்கள் இவற்றையெல்லாம் ஞானம் கொண்டு அழித்து விட்டு நீ போய் போர் புரி அப்படின்றது. இதுதான் வந்து இன்றைய நம்மளுடைய 4 அத்தியாயத்தில் நிறைவு பகுதியாக இருக்கு. சோ இப்ப 15 இருக்கிறது, நீங்க உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தா கேட்கலாம், தெளிவாக இருந்துச்சா என்னன்னு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாஜி, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிடுறேன், ஏன்னா நிறைய பேர் லெஃப்ட். ஓகே, நாளைக்கு வந்து ஜகத்